அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம மேஸ்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.7 கொஷின் நம்பர் 4 பார்க்குறோம். இஃப் 1 + z / 1 - z = காஸ் 2θ ப்ளஸ் ஐ சைன் 2θ, ஷோ தட் z = ஐ டேன் தீட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால் இந்த சம்ம பார்க்கறதுக்குனால ஒரு நோட் பார்ப்போம். e^iθ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். யூலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதனால் e^iθ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னும், e^-iθ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு நம்ம எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் இதுவும் ஐ சைன் இதுவும் ஐ சைன் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு 2 cos θ இது ஒரு காஸ் தீட்டா அது ஒரு காஸ் தீட்டா, அப்போ 2 cos θ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மைனஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, e^iθ e^-iθ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே சைன் மாறும், இது மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ரெண்டும் ப்ளஸ்ன்றதுனால நமக்கு 2 × i sin θ அப்படின்னு வந்துடும் மைனஸ் போட்டோம். அதனால் இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். e^iθ + e^-iθ = 2 cos θ, e^iθ - e^-iθ = 2i sin θ. இது வந்து இந்த சம்மில் நமக்கு யூஸ் ஆகும், அதனால் முன்னாலே சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து இந்த சம்முக்கு வருவோம். அதாவது 1 + z / 1 - z = காஸ் 2θ ப்ளஸ் ஐ சைன் 2θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன். இப்போ இதுலேருந்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும், அதாவது z = i tan θ அப்படின்றது நமக்கு ஆன்சராக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து e^iθ நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுறோம்ல, அதே மாதிரி காஸ் 2θ ப்ளஸ் ஐ சைன் 2θ, இங்கே தீட்டா இருந்தால் ஐ தீட்டான்னு போகிறோம், ரெண்டுமே தீட்டா இருக்குது. இங்கே 2θ இருக்கிறதுனால இதை நம்ம e^i2θ அப்படின்னு எழுதணும். அதனால் 1 + z / 1 - z = e^i2θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போது இந்த 1 - z அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுங்க, அப்படியே மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 - z * e^i2θ அப்படின்னு வரும். இப்போ i2θ உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 1 பெருக்கணுமா i2θ வரும். z மல்டிப்ளை பண்ணும்போது z e^i2θ அப்படின்னு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 + z அப்படியே இருக்கும். இப்போ z ஒரு பக்கம், z இல்லாததுலாம் ஒரு பக்கம் தள்ளிடலாம். அதனால் இந்த -z இந்த பக்கம் வந்தால் ஏற்கனவே இங்கே z இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த -z e^iθ இந்த பக்கம் வந்தால் +z e^i2θ அப்படின்னு வரும். இந்த e^i2θ இங்கே இருக்கிறது இப்படியே இருக்கட்டும். இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆகிடுச்சு. நல்லா பார்த்துங்க, இந்த மைனஸ் அங்கே போயிட்டு ப்ளஸ் ஆகுது, இந்த +1 இங்கே வந்து மைனஸ் ஆகுது. இங்கே இருக்கிற e^iθ அப்படியே இருக்குது, இங்கே இருக்கிற z இங்கே அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் மாற்றிட்டோம். இப்போது இது ரெண்டுத்துலேயுமே z இருக்குது, அதனால் z காமனாக வெளியில் எடுத்துடலாம். z காமனாக எடுத்துட்டால் இங்கே 1 + e^i2θ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், z × 1 z வந்துடும். z இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். இது அப்படியே இருக்கும், e^i2θ - 1 அப்படின்றது. இப்போது இந்த z வந்து இங்கேயே இருக்கட்டும், இதை அந்த பக்கம் கொண்டு போகும். அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, z × அப்படின்னு. அப்போ பெருக்கல் இருக்குது அந்த பக்கம் போனால் டிவிஷன் வகுத்தல் ஆகும். அதனால் e^i2θ - 1 / e^i2θ + 1 தான். 1 + இந்த பக்கம் +1 மாற்றிடுது, மேலே இருக்கிற மாதிரி கீழே வரணுன்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ z = இங்கே மேலே வந்து e^iθவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். மேலேயும் e^iθவால் டிவைட் பண்ணுறோம், கீழவும் e^iθவால் டிவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுனால வேல்யூ மாறாது. பாருங்கள், e^i2θ - 1 e^iθவால் டிவைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே இருக்கிற e^i2θ + 1 e^iθவால் டிவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இது நம்ம e^iθ e^iθ கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டும் அப்படியே இங்கே இருக்கும், அதனால் வேல்யூ மாறாது. இப்போது இதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதுவோம். எப்படி எழுதலாம்னா பாருங்கள், z = e^i2θ / e^iθ -1 / e^iθ. அதாவது இதை ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது e^i2θ - 1 / e^iθன்னு இருக்குல்ல,
கீழே இருக்கிற இ பவர் ஐ தீட்டா இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அதனால் ரெண்டாக பிரித்து எழுதும் போது நமக்கு இ பவர் ஐ டூ தீட்டா பை இ பவர் ஐ தீட்டா மைனஸ் ஒன் பை இ பவர் ஐ தீட்டான்னு வரும். அப்படியே இங்கே இருக்கிற இ பவர் ஐ டூ தீட்டா ப்ளஸ் ஒன் பை இ பவர் ஐ தீட்டான்னு இருக்கிறதையும் ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். பிரிக்கும் போது இ பவர் ஐ டூ தீட்டா பை இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் ஒன் பை இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு வரும். இது மாதிரி பிரித்து எழுதிடும். இப்போது இசட் இஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஐ டீட்டாவில் இங்கே டூ டீட்டா இருக்குல்ல, இங்கே ஐ ஒன் டீட்டா தான் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் மேலே இ பவர் ஐ டீட்டா இருக்குது, டூ டீட்டாவில் ஒரு டீட்டா இருக்கும், அது கேன்சல் பண்ணால். இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறது மேலே போச்சு, மைனஸ் ஆகிடும். அப்போ இ பவர் மைனஸ் ஐ டீட்டான்னு ஆகிடும். கீழே அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் இ பவர் ஐ டீட்டான்னு வரும். இங்கே இ பவர் ஐ டீட்டான்றது மேலே போனால் இ பவர் மைனஸ் ஐ டீட்டான்னு மாறும். இதுதான் நான் முதலே நோட் சொன்னவங்களுக்கு நோட் பாருங்கள். இ பவர் ஐ டீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ டீட்டான்டா டூ காஸ் டீட்டா வரும், மைனஸ் வந்தால் டூ ஐ சைன் டீட்டா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வந்துருக்கு, மைனஸ் வந்தால் டூ ஐ சைன் டீட்டா போட்டுக்கணும், ப்ளஸ் வந்தால் காஸ் டூ காஸ் டீட்டா வரும். இப்போ டூ டூ கேன்சல் ஆகிடும், சைன் பை காசு நம்ம டேன் எழுதலாம். அப்போ இசட் ஈக்குவல் டு அந்த ஐ அப்படியே இருக்கும், ஐ இன்ட்டு டேன் டீட்டா அப்படின்னு நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். தேங்க்யூ.